ஆவிக்குரிய வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு தேவையான சூழல் இருக்கிற அப்படின்னாலே கத்தர் சுத்தமானால் நான் வந்து இந்த ஓமைகளை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன் ஓமைகள் கூறுகிற உண்மைகள் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன் இந்த நல்ல சம்மாரின்னு நான் சொல்லுகிற இந்த ஓமையில் இப்போ அநேகர் கொண்டிருக்கிற ஒரு தவறான கருத்தர்னு சொன்னால் இதில் இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு நல்ல சமாரியனாக காணிப்பிக்கிறார் என்பது அப்படி அல்லவே அல்ல சமாரியன் என்று சொல்லப்படுகிறவன் அக்காலங்களிலே மிகவும் தாழ்வாக எண்ணப்பட்ட ஒரு இனத்துல வந்து வந்தோம் அந்த மாதிரி பார்க்க போனால் அவர் சொல்ல வந்த உண்மை அங்கேயே நான் உரிய விதமாக கண்டுகொள்ளப்படாமல் போயிடும் அதை ஒரு யூதனுக்கு அயலான யார் தான் அவன் ஜாதிக்குள்ளதான் அவன் தான் அவனுடைய தான் அவனுடைய தான் அதுக்கு வெளியே போக மாட்டான் இந்த காயமடைந்து கிடந்த யூதனுக்கு உதவி செய்தவன் ஒரு சமாரியன் ஜாதி அந்த ஜாதிங்கிற அடிப்படையில் இந்த மதம் அந்த மதம்ங்கிற அடிப்படையில் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒருவன் புரிந்து கொள்ளப்படுகிறான் அவனுடைய மனத்தின் அடிப்படையில் ஒரு மதம் ஒரு மார்க்கம் ஒரு வழிபாடு உன்னை குறிப்பிட்ட தேவனுக்கேற்ற மனதையுடையவனாக மாற்றாவிட்டால் உன்னுடைய மத நம்பிக்கை வீண் உன்னுடைய வழிபாடும் வீண் உன்னுடைய உபதேசம் வீண் நாம் செலுத்தி சொல்லிக் கொள்ளலாம் விதைகோ செலுத்தி சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் தான் வந்து மனவாட்டி சபைன்னு சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் தான் போக முடியும் சொல்ல முடியும் தான் பெரிய உபதேசம் இருக்கு சொல்ல முடியும் தான் அபிஷேகம் இருக்கு என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் வைத்துக் what வாட் கைண்ட் லைஃப் யூ ஆர் லிவிங் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பார்கள் வேதாகமத்தில் ஆண்டவர் நிறைய ஓமைகள் மூலமாக தாம் சொல்ல வந்த கருத்துக்களை எளிதாக ஜனங்கள் புரிந்து கொள்ள செய்தார் ஓமைகள் சொன்னால் சின்ன குட்டி கதைகள் என்று சொல்லலாம் அக்கால ஜனங்கள் பார்த்திருந்த பழகியிருந்த அறிந்திருந்த பல கலாச்சாரப் பின்னணிகள் பாரம்பரிய பின்னணிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சில காரியங்கள் இவைகளின் அடிப்படையில் தான் ஏராடு நிறைய குட்டி கதைகள் ஊமைகள் பேரபிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிற காரியங்களை சொன்னார் எதற்கென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிற பொழுது அவங்க அந்த காலத்தில் உள்ளவங்க பெரிய படித்தவங்க கிடையாது ரொம்ப சாதாரணமாக அதுலேயும் பெண்களெல்லாம் படிப்பு இல்லாதவங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது எளிதாக ஃபார் சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எளிதான புரிந்துகொள்கா விதமாக பல ஓமைகளை உபயோகித்தார் இந்த ஓமைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது ஓமைகளில் சிலர் பார்த்திங்கன்னா ஓமையினுடைய ஒவ்வொரு பகுதியும் வைத்து வியாக்கியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் ஓமைகள் வழியாக ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட உண்மை இல்லைன்னா இன்னொரு ஒரு இரண்டு உண்மைகள் இவைகள் சொல்ல வந்தாரே ஒளிய ஓமைகளுடைய ஒவ்வொரு பகுதியையும் நாம் வந்து ஒவ்வொரு விதமாக அர்த்தப்படுத்தக்கூடாது இந்த ஓமைகளில் மிக சிறந்த ஆவிக்குரிய வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஸ்தில் இருக்கிற அப்படின்னாலே கற்றுக்கு சுத்தமானால் நான் வந்து அந்த ஓமைகளை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன் ஓமைகள் கூறுகிற உண்மைகள் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் வந்து எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு உமைக்கு நல்ல சமாரி உமைன்னு சொல்லுவோம் சொல்லப்போனால் சமாரியினை தொடர்பு படுத்தின ஒரு ஓமை நமக்கு எளிதாக தெரிந்திருக்கிறது நல்ல சமாரின் உமை சாரி மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஓமைகள் சம்பந்தமாக ஓமையினுடைய எல்லா பகுதியும் வியாக்கியப்படுத்தக்கூடாது அதன் மூலம் என்ன சொல்ல வந்தார் அதான் முக்கியமாக என்ன சொல்லணும் அதை நம்ம கவனிக்கணும் பல நேரங்களில் ஓமையை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்து விளக்கி கொண்டு ஆண்டவர் அந்த ஓமை மூலமாக என்ன சொல்ல வந்தாரோ அது மிஸ் ஆகிடும் உதாரணமாக ஒரு மனிதனை சிங்கத்தோடு ஒப்பிட்டு ஒருத்தர் பேசுகிறோம் நீ சிங்கம் போல் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் உடனே நம்ம அதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான் சிங்கத்தை போல் என்ன செய்யணும் ரொம்ப தைரியமாக வீரமாக இருக்கணும் அதுதான் சில சிங்கம் புலி அப்படிலாம் சொல்கிறது அதுக்கு பதிலாக வந்து நீ சிங்கத்தை போல நாலு கால்களை உடையவனாக இருக்கணும் சிங்கத்துக்கு நாலு கால்கள் உண்டு அதனுடைய எல்லா விரல்களிலும் நீண்ட நகங்கள் உண்டு அதற்கு கர்ச்சிக்கிற பார்வை உண்டு அதற்கு ஒரு வால் உண்டு வாலுக்கு இந்த அர்த்தம் காலுக்கு இந்த அர்த்தம் நகத்துக்கு இந்த அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தப்படுத்த போனீங்கன்னு சொன்னால் சொல்ல வந்த உண்மையை வந்து காண போயிடும் சிங்கம் என்று ஒப்பிடப்படுகிற பொழுது வீரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தைரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் அதே போல் ஏசு கிருஷ்ண சொன்ன ஓமைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உண்டு குறிப்பிட்ட அதாவது அதன் வழியாக ஒரு சொல்ல வந்த விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது இன்டெக்ஷன் என்ன அவர் அவருடைய மோட்டிவ் என்ன சொல்ல வருகிறார் அதை நம்ம புரிஞ்சு அந்த எஸ்என்ஸ் அந்த தீம் அந்த டாபிக் ரொம்ப முக்கியம் இந்த நல்ல சம்மாரி என்று சொல்லப்படுகிற ஓமை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலர் எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா முதலாவதாக அவன் எருசலேமிலிருந்து எரு எங்கே போனால் எரிகோவுக்கு போனால் உடனே அதுக்கு ஒரு ஒப்பீடு எருசலேம் வந்து ஒரு பரிசுத்தமான நகரம் இப்போ எரிகோ வந்து ஒரு பாவிகள் வாழ்க நகரம் ஈவன் பாவ பரிசுத்தமான ஒரு இடத்தை விட்டு பின்வாங்கி எரியோவுக்கு போனால் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது இதுவே ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக நமக்கு இதில் வந்து நிறைய ஸ்டஃப் எளிதாக வர அதனால் பண்ணலாம் இந்த விதமாக உடனே வந்து பாருங்கள் அந்த சமாரி என்ன பண்ணனா கடைசியில் ஒரு சத்திரத்தில் கொண்டு சேர்த்தான் சத்திரம் எதுக்கு அடையாளமாக இருக்குது ஒரு சேர்ச்சிக்கு அடையாளமாக இருக்குது அப்புறம் ரெண்டு பணத்தை கொடுத்தான் அந்த ரெண்டு பணம் இதுக்கு அடையாளமாக இருக்குது அது கம்யூனிக்கு அடையாளமாக இருக்குது அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்குது திருப்பி வரவில்லை நான் உனக்கு மிச்சம் இருந்தால் ஏதாவது நான் தருவேன் சொன்னோம் அது பரிசுனா அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது இந்த விதமாக ஆண்டவர் தம்முடைய மனதில் எவைகளை வைக்கவில்லையோ அவைகளெல்லாம் விளக்கமாக கொடுக்கக்கூடாது பெரும்பாலான ஓமைகளில் ஒரு கருத்து தான் அந்த அடிப்படையில் இதை பார்க்கும் பொழுது இந்த நல்ல சமாரின்னு நாம் சொல்லுகிற அந்த ஓமையில் இப்போ அநேகர் கொண்டிருக்கிற ஒரு தவறான கருத்துன்னு சொன்னால் இதில் ஏசு கிறிசு தம்மை ஒரு நல்ல சமாரியனாக காண்பிக்கிறார் என்பது அப்படி அல்லவே அல்ல ஏசு கிறிசு இந்த ஓமை மூலமாக தம்மை ஒரு நல்ல சமாரியனாக காண்பிக்கலைன்னா அவர் நல்ல சமாரிய நல்ல யூதன் என்ன சொல்லலாம் ஏன்னா அவர் யூத குலத்துலேருந்து வந்தார் சமாரியன் என்று சொல்லப்படுகிறவன் அக்காலங்களிலே மிகவும் தாழ்வாக எண்ணப்பட்ட ஒரு இனத்துலேருந்து வந்து வந்தோம் அந்த யூதரலாக இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவெயில் அசிரியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக அது ஒரு காலனி ஸ்டேட்டாக மாறி கலப்படமாகி அதனுடைய விளைவாக அந்த ஒரிஜினல் யூதர்கள் இவங்கள சேர்க்க மாட்டாங்க அவர்கள் தான் காலப்போக்கில் சமாரிகள் ஆனார்கள் அந்த இயேசு கிறிஸ்த் திட்டுறவில் கூட இனி சமாரின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சமாரின்னு சொன்னால் சமூகத்தில் ரொம்ப தாழ்வான இப்போ கூட ஊர் நாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுது சிலர் திட்டுகிற பொழுது அதாவது சில ஜாதின் பேரை சொல்லி அதாவது அவங்கள வந்து நம்ம தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி பேரை வச்சு திட்டுவாங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து அந்த சமாரி அந்த ஜாதி வந்து ரொம்ப தாழ்வாக எண்ணப்பட்ட அப்படின்னால அந்த வார்த்தையை உபயோகித்து திட்டுவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியன் அல்ல அவர் யூதராக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அதனால் அவர் வந்து அங்கே தம்மை நல்ல ஒரு சமாரியனை காண்பிக்கவில்லை இந்த மாதிரி நம்ம பார்க்க போனால் அவர் சொல்ல வந்த உண்மை அங்கே நான் உரிய விதமாக கண்டுகொள்ளப்படாமல் போயிடும் ஏசு கிறிஸ்து நல்ல சமாரின்னு காண்பிக்கவில்லை இன்றைக்கு பாதை எவ்வளோ சர்ச்சஸ் நல்ல சமாரிங்கிற பேரில் இருக்கும் பாடலாம் இருக்கும் நல்ல சமாரியன் ஏசுங்கிற பா அந்த பேரில் நிறைய பாடலாம் இருக்கும் நிறைய காரியங்கள் நான் உருவாக்கி கொண்டவில் தான் என்று அந்த ஓமை சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை ஏசு கிறிஸ்து இங்கே தம்மை ஒரு சமாரியனாக காண்பிக்கவில்லை இப்போது இது எதற்காக இந்த ஓமை அவர் சொல்லுகிறார்னு சொன்னால் நீங்கள் லூக்கா பத்தாம் மத்தியத்தினுடைய இருபத்தைந்தா வசனத்துலேருந்து முப்பத்தாறா வசனம் வரல வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஓமையனுடைய முழு காரியங்கள் பரவி இது எங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் முதலாவதாக இருபத்தஞ்சா வசனத்தில் இருபத்தஞ்சா வசனத்தில் ஒருதன் வந்து நியாயசாஸ்திரி ஒருதன் வந்து அவட்ட கேட்குறான் எது கேட்குறான்னா நல்ல நோக்கத்தில் இல்லை என்னோட டு டெஸ்டியும் அவரை சோதிக்கிறதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்கிறார் பார்ப்போமே அப்படின்ட்டு அவன் என்ன கேட்குறான்னா நித்திய ஜீவனை கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் அவன் சோதிக்கிறதான் கேட்குறான்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அவர் என்ன சில குதர்க்கமா மாதிரி பதில் சொல்லலை நல்ல ஒரு ஆன்சர் தான் கொடுக்குறார் என்ன ஆன்சர் கொடுக்குறான்னு சொன்னால் அதாவது மோசை கொடுத்த சட்டத்திட்டங்களை அடிப்படையில் சொல்லுகிறாரு அதாவது நீ என்ன பண்ணால் தேவநாகி கருத்த முழு மனதோடு முழு ஆத்தமோடு முழு மருந்து அன்பு கூறு அந்த மாதிரி உன்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறதுல எல்லா இடத்துலையும் அன்பாக இரு பிறனிடத்து அன்பாக இரு அப்போ நித்திய ஜீவன் கிடைக்கும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னை ஒரு பெரிய நீதிமானாக காண்பிக்கிறதுக்கு அது ரைட்டுங்க அடுத்தது நான் இப்போ யாரை நம்ம வந்து நேசிக்கணும் ஹூ இஸ் மை நெய்பர் அதாவது எனக்கு அடுத்தவன் யார் அதாவது என்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியாக இன்னொரு நபர் யார் இல்லைன்னா நான் யாரை வந்து நெக்ஸ்டில் அதிகமாக நேசிக்கணும் நெய்பர்னு சொல்ல அடுத்தவர் அதை பிறன் அப்படின்னு நடத்தோன்னா அதாவது யாருக்கு என்னுடைய அன்பை நான் வந்து வெளிப்படுத்தணும் யார் அதுக்கு தகுதியானவன் அதை யார் எனக்கு அடுத்த பக்கத்தில் இருக்க முக்கியமானவன் தான் கேட்குறார் அதை தொடர்ந்து அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல ரெண்டு கேள்விக்கு ஆண்டவர் பதிலளிப்பார் ஒன்று வந்து இவன் என்ன கேள்வி கேட்டால் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே அத்தியத்தினுடைய இருபத்தொன்பதாம் வசதியான வசதி பார்க்க முடியும் எனக்கு பிறன் யார்னு கேட்குறான் யார் என்னுடைய நெய்பர் அப்படின்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆண்டு ஆள் யார்னு நான் நேசிப்பதற்கு உரிய அந்த ஆள் யார்னு கேட்குறான் அந்த ரெண்டு கேள்விக்கு தான் ஆண்டோர் பதிலளிக்கிறான் முதலாவது கேள்விக்கு பதிலளிக்கிற அவர் என்ன சொல்கிறான்னா நீ என்ன பண்ணு தெய்வநெடத்தில் அன்பாகிரு அதுபோல் என்ன செய் உன்னிடல் அன்பாக இருக்கிறது போல் பிறனிடத்திலும் அன்பாகிரு அப்படின்னு சொல்லுகிறார் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு உண்மையை பார்க்கணும் இவன் வந்து நித்திய ஜீவனை அடைய என்ன வேணும் செய்யணும்னு கேட்டவளை இவனுக்கு என்ன பதில் கொடுத்தார் பார்த்தீங்களா உன்னிடத்தில் இருக்கிறது போல் பிறகு இடத்துல அன்பாகிரு தென் யூ வில் ஹாவ் த இட்டர்னல் லைஃப் ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு பணக்கார வாலிமம் வந்து கேட்பான் அந்த பணக்கார வாலிமம் அதை வந்து எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் பத்தாம் தேதி இருபத்தொண்டாம் வசத்தில் வாசிக்கும் பொழுது பணக்கார வாலிமம் வந்து கேட்கல என்ன சார் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தருத்துறது கொடு அதுக்கு பிறகு என்ன பண்ணு என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவனுக்கு கொடுக்குற ஆன்சர் ஒன்று அவனுக்கு கொடுக்குற ஆன்சர் ஒன்று அப்போது கேட்கிறவர்களுடைய மனநிலையின் அடிப்படையில் தான் பதில்கள் நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொருடைய மனநிலையின் அடிப்படையில் தான் அப்போ அங்கே சொல்லுகிறவர்களில் அப்போ ஒரே இது அதை ஃபிக்ஸடாக இதுதான் அப்படி கிடையாது அதாவது நித்திய ஜீவனுக்காக எதை இழக்கிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கணுங்கிறத அங்கே சொல்லப்பட்டதா ஏன்னா அவன் வந்து பணத்தரப்பு முக்கியமாக நினைத்து கொண்டு இருக்கிறான் இங்கே பார்க்கும் பொழுது இவனுக்கு என்ன சொல்கிறாரு நீ இன்னொரு இடத்துல உன்னை நீ மாதிரி நீ நேசிக்க முடிஞ்சால் போதும்பா அதனால என்ன சொன்ன பை தட் யூ வில் பி எலிஜிபிள் டு ஹேவ் த இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்கிறார் இந்த அடிப்படையில் அந்த சொல்லு உதாரணத்தை சொல்கிறோம் அந்த உதாரணம் என்ன அந்த ஊமை அந்த ஊமையில் என்ன சொல்கிறாங்க ஒரு தான் வந்து இற செலவில் இருந்து எரிகோக்கு போகிறான் ஆனந்த வேலை வந்து என்ன செய்கிறாங்க ராபிஸ் கலரில் என்ன பண்ணுறாங்க அவனை தாக்குதல் எடுத்தி குற்றூராக்கி அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க இது ஓமை இதில் நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதற்கு இது அர்த்தம் இதற்கு இது அர்த்தம் இதற்கு இது அர்த்தம் அப்படின்னு போகக்கூடாது டோட்டலி வாட்ஸ் அ பாயிண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு மேக் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் என்ன சொல்ல வருகிறார் அப்போ அவன்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன பிறகு ஆண்டோர் என்ன சொல்கிறாரு அப்போ என்ன நடக்கிறதுன்னா முப்பத்தி முப்பத்தி ஒன்றாம் வசனம் பார்ப்போம் தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான் அடுத்தது அடுத்த வசன என்ன பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டில் அப்படி என்ன பண்ணுறோம் அப்படி அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாக விளையாச்சியம் வருகிறான் லேவியம் வருகிறான் இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க உரதம் வந்து கேஷுவாலிட்டியாக என்ன செய்கிறான் அடிபட்டு கிடக்குறான் அவனுக்கு இம்மீடியட் ஒரு ஹெல்ப்பு தேவை ஒரு ஃபஸ்ட் எய்டு தேவை இந்த ரெண்டு பேருமே யாருன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க மோசடி சட்டத்திட்டம்லாம் தெரிஞ்சவங்க தேவனுடைய அதாவது தேவனுடைய சந்ததி நினைக்கிறவங்க ஆப்ரஹாமி தந்தைன்னு சொல்கிறவங்க தேவனை தங்களுடைய தந்தைன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி தே ஃபீல் தே ஆர் வெரி க்ளோஸர் டு காட் சோசன் கம்யூனிட்டி சார்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து என்ன பண்ணலை இந்த பாதிக்கப்பட்டவனுக்கு இவன் வந்து இறசலை எரிகோக்கு எரிகோவுக்கு போகிறான் தொடர்ந்து இந்த ஊமை முழுமையை பார்க்கும்போது நிச்சயமாக ஹிமசபேன ஜியூ இவன் யார் தான் அடிபட்டு கிடக்கிற யாராக இருக்கிறான் ஒரு யூதன் தான் ஆனால் அந்த யூதன் அடிபட்டு கிடக்கும் பொழுது அந்த யூத கம்யூனிட்டியில் இருக்கிற ரெண்டு பேர் வராங்க உறதையார் சொல்லப்போனால் இவர் பிரதான சாமியாருன்னு சொல்லலாம் பாதிரியார் அடுத்தது அசிஸ்டன்ட் பாதிரியார் பாஸ்டர் அடுத்தது அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்த்துட்டு என்ன செய்யணும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க ஒருவேளை அதனுடைய ஒரு காரணம் இருக்கலாம் ஐயோ நம்ம இன்றைக்கி வந்து கடவுளுடைய நமக்கு இருக்கிற அந்த மத பணிகள்லாம் செய்யணும் இவனை போய் தொட்டாஜினா உள்ளவன் டெட்டாக இருந்தான்னா நமக்கு தீட்டாயிரும் நம்முடைய டியூட்டியில் இருக்க முடியாங்கிறதுக்கு என்ன செய்யலாம் போயிருக்கலாம் எனிகோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு எந்த மாதிரி ஒரு உதவியை செய்யணுமோ அந்த உதவியை செய்யாமல் போயிட்டாங்க அதே நேரத்தில் ஒரு தான் வரான் யார் ஒரு சமரியம் வரான் சமாரியம்னு சொன்னால் ஒரு ரொம்ப லோ கேஸ்டாக அந்த காலத்து சமுதாய மக்களால் கருதப்பட்டவன் அது எஸ்பெஷலி ஜூஸ் வந்து அவங்களோட எந்த தொடர்பும் வைக்க மாட்டாங்க இதை நீங்கள் யோவா நான்காம் மத்தியத்தில் பார்க்கலாம் அவங்களோட எந்த விதமான வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்கள அவங்க லோவாக வந்து பார்க்குறவங்க அந்த சமாரியன் என்ன செய் அந்த வழியாக பார்க்க போகிறவில பார்த்து என்ன பண்ணுறான் இம்மீடியட்டாக மனதுருகுனான் யூ வாஸ் மூடு வித் கம்பேஷன் மனதுருகு இறங்கி வந்து அவனுக்கு தன்னிடத்துல இருந்த அந்த எண்ணெயை கொண்டு அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு ரசம் கொடுத்து உற்சாகப்படுத்தி அவனுடைய வாகனத்தில் அவனை அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு ஒரு சத்திரத்தில் சேர்த்து அவங்கள்ட்ட இருந்த பணத்தை கொடுத்துட்டு மீதி ஏதாவது எக்ஸசைஸ் தேவைப்பட்டான்னு திருப்பி இவ்வளோ தரையின்னு சொல்லி இவ்வளோ அரேஞ்சு பண்ணி செஞ்சுட்டு போகிறான் இவ்வளோலாம் பண்ணிவிட்டு செஞ்ச அந்த ஓமையை சொல்லி ஆண்டவர் என்ன கேட்பார்னா முப்பத்தி ஆறாம் வசனத்தில் அதே லூக்கா பத்து முப்பத்தாறில் பார்க்குறோம் ஆண்டவர் கேட்குறார் இப்படி இருக்க கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாக இருந்தான் அவன் கேட்ட கேள்வி அதுதான் யார் எனக்கு அயலான் அயலான் சொன்னால் அடுத்து அதாவது அன்னியுன்னு அர்த்தம் கிடையாது அயலான் சொன்னால் நெக்ஸ்ட்டு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறவங்க யாருக்கு ஒரு உதவி செய்யலாம் யாருக்கு அன்பை காட்டலாம் யார் அந்த நிச்சயமாக இவன் மைண்டில் என்ன இருக்குன்னா அவன் அதை ஒரு யூதனுக்கு அயலான யார் தான் அவன் ஜாதிக்குள்ளே தான் அவன் மதத்துக்குள்ளதான் அவனுடைய சட்டத்திற்குள்ள தான் அவனுடைய பாரம்பரியத்துக்குள்ளதான் அதுக்கு வெளியே போக மாட்டான் ஆனால் இப்பொழுது குற்றூராக கிடந்தவனுக்கு எவன் அடுத்தவனாக இருந்திருக்கிறான் அதாவது நெய்பரா அவனுக்கு வந்து இம்மிடியேட்டாக உதவுகிறவனாக யார் இருந்தா இன்னொரு யூதன் அல்ல இந்த காயமடைந்து கிடந்த யூதனுக்கு உதவி செய்தவன் ஒரு சமாரியன் அப்போது இதில் இருந்து அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீயும் செய் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறான் அப்படின்னா இந்த சமாரியனுக்குள்ளே இருந்த இறக்க பண்பு உனக்குள்ளே இருக்கட்டும் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்ல வராரு இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிற அடிப்படையில் இந்த மதம் அந்த மதங்கிற அடிப்படையில் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒருவன் புரிந்து கொள்ளப்படுகிறான் அவனுடைய மனதின் அடிப்படையில் ஒரு மதம் ஒரு மார்க்கம் ஒரு வழிபாடு உன்னை குறிப்பிட்ட தேவனுக்கேற்ற மனதையுடையவனாக மாற்றாவிட்டால் உன்னுடைய மத நம்பிக்கையும் வீண் உன்னுடைய வழிபாடும் வீண் உன்னுடைய உபதேசம் வீண் இப்போது அந்த ஆசாரியனோ லேவியனோ வந்து பார்த்துட்டு அப்படியே அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க ஒருவேளை ரொம்ப சாரி அப்படி ஃபீல் பண்ணிட்டு போயிடலாம் ஐயோ அட பாவீங்களா எவன் தான் அநியாயத்தை பண்ணான்னு தெரியலையே இந்த மாதிரி ஒருதனை அடித்து உதைத்து அவனை குட்டியெல்லாம் போட்டுக்கலையே நீங்களே உருப்படுவீங்களான்னு சொல்லிட்டு போயிருப்பான் அப்போ கூட அவன் என்ன செய்யலை த ட் கம் டூ சம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணலை அதை யார் செய்தாங்க யார் செய்தா ஒரு சமாரியன் அப்போ ஆண்டவர்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறன்னா நீ யூதன் என்று பெயர் எடுத்திருக்கிறதுல என்ன புண்ணியம் நீ ஆசாரியனாக இருந்து என்ன புண்ணியம் லேவியனாக இருந்த என்ன புண்ணியம் நியாயப்பிரமான இருக்குன்னு சொல்லி என்ன புண்ணியம் இல்லை மோசையினுடைய வழிபதன் சொல்லி என்ன பண்ணியும் ஆபரகமுடைய சந்தை சொல்லி என்ன பிரயோஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இவைகள் அல்ல உன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டிஸ் உன்னுடைய மனம் எப்படி அந்த சமாரியனினி தாழ்வானவனாக எண்ணுகிறாயே அந்த சமாரியனுக்குள் இருந்த இருதயம் உன்னிடத்தில் இல்லையே அப்போது எவனுடத்தில் நல்ல இருதயம் இருக்கிறதோ நல்ல பண்பு இருக்கிறதோ நல்ல உணர்வு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான மனிதன் அவன்தான் உனக்கு நெய்பர் நம்ம எப்போவுமே ஜாதின் அடிப்படையில் பார்ப்போம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் யார் இவன் இல்லை உண்மையில் யார் உண்மையில் யார் எனக்கு எவன் வந்து ஒரு உண்மையான அன்பை காட்டுகிறானோ அவன்தான் அயலான் அடுத்தவன் என்னுடைய நெய்பர் சொந்த பந்தத்துக்கு அப்பால் ஒரு உண்மையான ஒரு உதவியை சேர்க்கையன் ஆயத்தமாக இருக்கிறான் உண்மையான அன்பை காட்ட ஆயத்தமாக இருக்கிறான் உண்மையான கரிசன உடையவன் அப்போ இந்த விதமான மனநிலையுடையவன் தான் மனிதன் அப்போது அவர் அங்கே என்ன பண்ணுறாரு சொல்ல போனால் இது ஒரு பெரிய இன்சல்ட் இந்த யூதர்களுக்கு இவர் இங்கே யா எவரை தூக்காட்டுறாரு ஒரு யூதனை தூய் காட்ட முடியல பார்த்தீங்களா ஒரு லேவியனை காட்ட முடியல ஒரு ஆசனை காட்ட முடியலை அப்போ என்ன அவர் சொல்ல வரன்னா நீங்கள் சமாரியர்களை எல்லாம் ரொம்ப தாழ்வாக நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் ரொம்ப சுப்ரீம்னு நினைக்கிறீங்க ரொம்ப நீங்களாம் ரொம்ப ஹைக்கஸ்ட் நினைக்கிறீங்க ஆனால் உங்களுடைய இருதயம் ஒரு சமாரியனிடத்தில் இருக்கிற இருதயத்தை விட மோசமானது அந்த சமாரியனுக்குள்ள மனதுருக்கம் இருந்தது அந்த சமாரியனுக்கு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அந்த காயமடைந்தவனுக்காக செயல் அது உபய்கிற பண்பு இருந்தது சொல்லப்போனால் காயப்பட்டு கிடக்கிறவன் ஒரு யூதன் இந்த சமாரின் எப்பொழுதுமே யூதனால் வெறுக்கப்படுகிறவன் விரோதிக்கப்படுகிறவன் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு இவனுக்கு இப்படித்தான் ஆகணும்னு சொல்லாமல் என்ன செய்கிறான் அவன் இறங்கி ஹெல்ப் பண்ணுறான்னா அவர் அங்கே என்ன சுட்டி காட்டுறாரு எந்த மதம் என்பதில்லை எந்த விதமான இனம் என்பதல்ல எவ்வளவு நீ நியாயம் அறிந்திருக்கிறா எவ்வளவு வேதம் அறிந்திருக்கிறா எவ்வளவு ஒரு சத்தியம் தெரியும் என்பதல்ல உனக்குள் எப்படி கைண்ட் ஹார்ட் யூ ஹேவ் யூ உனக்குள்ள என்ன மாதிரி இருதயம் இருக்கிறது அதுதான் நீ யார் போது அடையாளப்படுது அப்போ இந்த சமாரியனை இயேசு கிறிஸ்து யாரை காட்டுகிறார் ஒரு யூதனை விட டாப்பில் கிடாத சமாரிய அந்த இனத்த தூக்கல்ல அதாவது அவன் ஒரு எவ்வளவு தாழ்வான இனம் என்று உங்களால் கருதப்பட்டாலும் உங்களில் இல்லாத ஒரு நல்ல இறுதி அவன்கிட்ட இருக்கு அப்போ உலகத்தில் ஒரு நண்புள்ள இறுதி மேலாட்டத்தில் இருக்கிறதோ இரக்கமுள்ள இறுதி மேலாட்டத்தில் இருக்கிறதோ அவன்தான் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானவன் மனிதர்கள் ஜாதிகளின் அடிப்படையில் பார்ப்பார்கள் மனிதர்கள் அந்தஸ்தின் அடிப்படையில் பார்ப்பார்கள் மனிதர்கள் தங்களால் ப தங்களுடைய பழக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அடிப்படையில் பார்ப்பார்கள் ஆனால் தேவன் அப்படி பார்க்குறதில்ல உனக்கு என்ன இறுதியும் இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டினாமினேஷன்ஸ்லாம் நம்ம மட்டத்தில் இருக்குது அப்படி தானே சொல்ல டினாமினேஷன் என்ன சொல்லுது நாங்கள் அதான் டாப்பு எங்களமாதிரி இன்றைக்கி யாரும் கிடையாது பரலோகம் எங்களுக்காக தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க மற்ற டினாமினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க ஆனால் டினாமினேஷன் வைஸ் பார்க்குறதில்ல நீங்கள் என்ன உபதேசத்தை பேசுகிறீங்க என்ன பிரசங்கத்தை பண்ணுறீங்க அப்படியில் உங்களுக்குள் என்ன இருதயம் இருக்கிறது உங்களுடைய என்ன அன்பு இருக்கிறது உங்களது எவ்வளோ தாழ்வு இருக்கிறது உங்களுடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா மற்ற ஐந்து எட்டு என்ன பார்க்குறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் ஆவில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் சார்ந்த குணம் உள்ளவன் பாக்கியவான் எனவே மனிதனை சிறந்தவனா தாழ்ந்தவனா என்பதை அடையாளத்தைப்படுத்தி காட்டுவது அவனுடைய படிப்போ அந்தஸ்தோ அவன் பிறந்த ஜாதியோ இல்லைன்னா அவன் சார்ந்திருக்கிற சபையோ இல்லை என்றால் அவன் அறிந்திருக்கிற உபதேசமோ இல்லை என்றால் அவன் சேர்ந்திருக்கிற டினாமினேஷனோ அல்ல அவனிடத்தில் என்ன கனி எனவே தான் மரமானது த ட்ரீ இஸ் நோன் பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்போது குட் சம்மர்ட்டு அந்த நல்ல சமாரி ஒவ்வொரு இல்லை இன்றைக்கி நாம் என்ன பண்ணணும் ஏசு நல்ல சமாரியனாக வந்தார் காயம் கட்டினார்னு அதை என்ன பண்ண டிஸ்ட் பண்ணி எங்கேயே கொண்டு போய்ட்டு உண்மையான மீனிங் என்ன செய்யணும் அறியாமல் போகிறோம் இல்லை கிறிஸ்து தம்மை ஒரு சமாரியனாக காட்ட அங்கே வரவில் அந்த நோக்கமே இல்லை அங்கே அவர் காட்ட வருது ஒரு சமாரியனுக்குள்ளே உள்ளே இருந்த இருதயம் யூதர்கள் ஆகி உங்களிடத்தில் இல்லை எவ்வளோ பெருமை பாராட்டுகிற உங்களிடத்தில் ஒரு சமாரியனுக்குள் இருந்த இருதயம் இல்லை அப்போது இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய சுபாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் எந்த டினாமிஷன் பார்க்காதீங்க எந்த மதம் பார்க்காதீங்க உங்களுக்குள்ள கர்த்தருக்கேற்ற இருதயம் இருக்கிறது அதுதான் முக்கியம் நாம் கிறிஸ்தவலேருந்து சொல்லிக்கொள்ளலாம் பெந்தைகோசை என்று சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் தான் வந்து மனவாட்டி சபை என்று சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் தான் பரவவும் போக முடியும் சொல்ல முடியும் எங்கிட்ட தான் பெரிய உபதேசங்கள் இருக்குன்னு சொல்ல முடியும் எங்கிட்ட தான் அபிஷேகம் இருக்கும் என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு வாட் கைண்ட் அ லைஃப் யூ ஆர் லிவிங் வாட்ஸ் அ ஃப்ரூட் யூ பிரிங் அவுட் தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருக்கிறீர்களா ஏன்னா ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் நீடிய சாந்தம் பொறுமை தயவு இவ்வளினால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் எனவே அருமையானவர்களை ஆண்டவரங்கே எல்லாரால் அற்பமாக எண்ணப்பட்ட சமாரியனுக்குள் இருந்த இருதயத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டி எல்லாரையும் விட நாங்கள் தான் பெரியவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த யூதர்கள் எவ்வளவு கர்த்தருடைய பார்வையில் குறைவு பெற்று தான் என்பதை காண்பித்தாள் ஆம் நம்முடைய சுபாவங்கள் நம்மிடத்துல அன்பு நம்மிடத்தில் தாழ்மை இவை இருந்தால்தான் தேவனுடைய பார்வையில் நாம் கிரேட் இல்லைன்னா நாம் எல்லாம் ஹீரோஸ் கிடையாது ஜீரோ இதைத்தான் அந்த ஓமை சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமான இது போன்ற ஓமைகளை நாம் தொடர்ந்து தியானிப்போம் ஓமைகள் கூறுகிற உண்மைகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக தொடர்ந்து நாம் சந்திப்போம்